वेलकम टू जेडीबी अकाडमी इन्द वीडियो वाले 9th पुवियल यूनिट 5 लर करे क्वेश्चंस पाकलां यूनिट टेम उयर कॉलम पुवियन नान काबद कॉलम उयर कॉलम उयर कॉलम येदु वरे परवी उल्लदे कडल मट्ट तिलेंदे वली मंडल तिन कील अड़क वरे सुमार 20 किलोमीटर उयरं वरे பல்வேர் வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வாழும் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தை எவ்வாறு அழைக்கிறோம் உயிரின பன்மை பயோடைவர்சிட்டி பல்வேர் உயிரினங்களின் தொகுதி சூழ்நிலை மண்டலம் சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு சூழலியல் சோ எக்காலஜி சூழலியல் பற்றி படிப்பவர் சூழலியலாளர் எக்காலஜிஸ்ட் சூழ்நிலை மண்டலம் எத்தனை அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது 3 உயிருள்ள உயிரற்ற கூறுகள் உயிருள்ள கூறுகள் ஆற்றல் கூறுகள் உயிரற்ற கூறுகளுக்கு உதாரணம் நிலம் காற்று நீர் சுண்ணாம்பு இரும்பு உயிருள்ள கூறுகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது 3 என்னன்னா உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் சிதைப்போர்கள் சோ ப்ரொடியூசர் கன்சூமர் டீகம்போசர் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தற்சார்பு ஊட்ட உயிரிகள் ஆட்டோட்ரோப்ஸ் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளரை சார்ந்திருக்கும் உயிரினங்கள் நுகர்வோர்கள் சோ இவங்க வந்து பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் ஹெட்ரோட்ரோப்ஸ் நுகர்வோரின் பொதுவான பிரிவுகள் முதல் நிலை நுகர்வோர் இரண்டாம் நிலை நுகர்வோர் மூன்றாம் நிலை நுகர்வோர் இறந்த அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை உணவாக உட்கொண்டு வாழக்கூடியவைகள் சிதைப்போர்கள் அல்லது சாருண்ணிகள் அதற்கு எடுத்துக்காட்டு பூஞ்சைகள் காளான் ஆற்றல் மாற்றம் பல்வேறு ஆற்றல் மட்டத்தின் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுவது உணவு சங்கிலி உணவு சங்கிலிகள் ஒன்றையொன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பு உணவு வலை மனித மற்றும் இயற்கை காரணிகளின் செயல்பாடுகளினால் தாவர மற்றும் விலங்கினங்களில் ஏற்படும் இழப்பு உயிரின பன்மையின் இழப்பு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய வள மையங்களாக கருதப்படுவது எது 70%-க்கும் மேலாக ஒரு இனம் சுயமான வாழ்விடத்தை இழந்துவிடுமேயானால் ஸோ ஏதாவது ஒரு விலங்கினம் 70%-க்கு மேலே அதோட வாழ்விடத்தை இருந்துச்சுன்னா அது வந்து வள மையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாட்ஸ்பாட் புவியின் சூழல் மண்டலத்தில் பல்வேறு வகையான தாவரங்களும் விலங்கினங்களும் இணைந்து வாழும் மிக பரந்த சூழ்நிலை அமைப்பு பல்லுயிர் தொகுதிகள் பல்லுயிர் தொகுதியை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் 2 நிலவாழ் பல்லுயிர் தொகுதி நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி உலகின் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகள் யாவை வெப்பமண்டல பல்லுயிர் தொகுதி வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி பாலைவன பல்லுயிர் தொகுதி மித வெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி தூந்திர பல்லுயிர் தொகுதி புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரங்களில் சுமார் 70% தாவரங்கள் எங்கு காணப்படுகிறது மலைக்காடுகளில் சோ இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் புற்றுநோய் நிறுவனம் பாலைவன சோலை என்பது பாலைவனங்கள் மற்றும் அரை வறண்ட பாலைவன பிரதேசங்களில் காணப்படும் வளமான நன்னீர் பகுதி மித வெப்ப மண்டல புல்வெளியானது உலகின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது பிரேரி வட அமெரிக்காவில் ஸ்டெப்பி யுரேசியா பாம்பாஸ் அர்ஜென்டினா மற்றும் உருகுவே வெல்ட் தென்னாப்பிரிக்கா டவுன்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உயிர்கோள காப்பகங்கள் என்பவை ஒரு சிறப்பு சுற்றுச்சூழல் மண்டலம் அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய தனித்துவமான பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது 18 புவியை பற்றி புரிந்து கொள்ள அறிவியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை உயிர்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உயிர்கோளம் 2 செயற்கை உயிர்கோளமாகிய உயிர்கோளம் 2 எங்கு அமைந்துள்ளது அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் சோ இதோட அளவு 3.15 ஏக்கர்
பரப்பளவு. ஸோ இந்த உயிர்கோளத்தின் அதிகபட்ச உயரம், ஸோ இந்த உயிர்கோளம் இரண்டோட அதிகபட்ச உயரம் என்னன்னா 91 அடிகள். ஸோ இது வந்து 500 டன் எஃகு இரும்பினால் உருவாக்கப்பட்டது. உயிர்கோளம் இரண்டு எத்தனை பல்லுயிர் தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது? 5. என்னன்னா மலைக்காடுகள், பாலைவனம், வெப்பமண்டல புல்வெளி, சதுப்பு நிலம், பேராளி. இந்தியாவின் தென்கிழக்கு பகுதிக்கும் இலங்கையின் மேற்கு கடற்கரைக்கும் இடையே சோழமண்டல் கடற்கரையில் அமைந்துள்ள பகுதி மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா எப்போது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது? 1986. மன்னார் வளைகுடா எப்போது உயிரின பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டது? 1989. மன்னார் வளைகுடா எப்போது உயிரின பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டது? 1989. மன்னார் வளைகுடாவில் காணப்படும் தாவரங்கள் மாங்குரோவ், ரைசோபோரா, அவிசெனியா, செரியாப்ஸ், லூம்னிட்ஜெரா ஜென்ஸ். மன்னார் வளைகுடாவில் காணப்படும் விலங்குகள் பாட்டில் மூக்கு, ஸ்பின்னர், டால்பின், மெலன்ஹெட் திமிங்கலம். பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டேஷ் எனப்படும் பாலைவன தாவரங்கள் ஜீரோ பைக்ஸ். வெற்று நிலப்பகுதி எனவும் தரிச நிலப்பகுதி எனவும் அழைக்கப்படுவது தூந்திர பல்லுயிர் தொகுதி. தூந்திர பல்லுயிர் தொகுதியில் காணப்படும் பனிவீடுகளுக்கு பெயர் இக்லூ. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியினை எவ்வாறு பிரிக்கலாம்? நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதி, கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எது? தூந்திர பல்லுயிர் தொகுதி. உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். நீர்வாழ் உயிரிகளின் சூழ்நிலை அமைப்பு புவியின் மொத்த பரப்பில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 71%. நிலவாழ் உயிர்களின் சூழ்நிலை அமைப்பு புவியின் மொத்த பரப்பில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 29%. பேராளிகளில் காணப்படும் சிறிய நகரும் ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிச்சேர்க்கை மிதவை நுண்ணுயிரிகள் போட்டோ பைட்டோ பிளாங்டன். புவியில் காணப்படும் மிகப்பெரிய நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி தான்.